எங்கடா போய் சொல்றீங்க? டேய் சீனா கோபி. டேய் மச்சான் டேய் எங்கடா இருக்கீங்க? ஆ யாரா? ஆமா ஐயா சரக்கா. ஆமா ஏ கண்ணாடி காணுமே. டேய் கண்ணாடி கிறறேன் கண்ணு தெரியல. ஆமா ஐயா அப்பா ஐயா இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாதுப்பா. மச்சான் எந்திரிங்கடா, ரகு காரண்டா வீட்டுல இருந்து போன் அச்சுனே இருக்காங்கடா. இன்னைக்கு அவன் நிச்சயதார்த்தம்டா, கலையும் போனோட நம்மளாம். ரகு மாப்பிள்ளைய காணோம், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. பிடிச்சிட்டேன். ஹேங் ஓவர் இங்கிலீஷ் படம் வெங்கட் பிரபு, வெரி பேட். அதுக்குன்னு அப்படியே வா. என்ன பாட்டு பாடுறான் பாரு? அவன் எந்த பொண்ணு யார இந்த பொண்ணு? நான் எப்படி எங்க வந்த? கரெக்டா சொல்ல, கரெக்டா சொல்லிட்டான். ரகு ஒரு நிமிஷம் வா. என்னடா நேத்து அந்த பொண்ணு தாலி கட்டினாதான் மலையாறு ஊர்ல செக் போஸ்ட் தாண்டினாலே நெட்வொர்க்கே வர மாட்டேங்குது. இதுல எப்படி போட்டோ எடுக்கிறது? ஏய் போட்டோ எடுக்காதுடா நெட்வொர்க். டேய் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கடா. நான் எப்ப கேட்டேன் என்ன சொல்றீங்க? நீ நெட்வொர்க்ல எல்லாம் போட்டோ எடுத்துர்க்க. ஃபர்ஸ்ட் டைம் அலையறா மச்சி, தெரியல. அடங்கு. நீ ரவுண்ட் 2 ஆ? ஃபோன் எங்கடி வச்ச? உனக்கு இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஓ இதுதான் உங்க பிரச்சனையா? ராகு மெட்ராஸ் விட்டு பெங்களூர்ல போய் செட்டில் ஆகுறேன்டா. என்னது பெங்களூர் போறானா? ஆமா அண்ணே, நம்ம கூட தான் 10 பேர் இருந்தோம். ஒருத்த அமெரிக்கா போயிட்டான், இன்னொருத்த பாம்பே போயிட்டான், இப்ப அதே மாதிரி அவன் பெங்களூர் போறான். இதெல்லாம் பார்த்த முடியாதுண்ணே, இதான் லைஃப். அது சரி, அவங்க எல்லாம் வேலை கிடைச்சு வெளிநாட்டுக்கு போனாங்க, ஆனா ராகு இப்ப மெட்ராஸ் விட்டு போறது காரணம் நீங்க. ஏன்டா அன்னைக்கு லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பானு வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், நட ரோட்ல கால் வந்து மன்னிப்பு கேட்டில. அப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப என்ன நான் உங்க கால வந்து மணிப்பு கேக்கணும் அவள் தானே? ஐயா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு, நீங்க எல்லாம் மாறி போயிட்டீங்க. உங்க பொண்டாட்டி முடிவு நல்லா கெத்தா வாழணும், அதான வாழ்க்கை உங்களுக்கு. ஒரு நாள் வீட்டு வந்து பாரு கெத்தா டார்ச்சரானு. ஏய் சுமாரா கம்னரே, அண்ணே வீட்டுல என்ன பஞ்சாயத்து நடந்ததுன்னு தெரியாம பேசாதனே. எது கெத்தாலும் டைவர்ஸ் குழந்தை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சாவடிக்கிறா. சரி ஃபேமிலினா பிரச்சனை இருக்கதான் செய்யும், ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்றதான்டா லைஃப். வாய் முடிச்சிட்டுப்பா. ஏய் இப்ப ரவி எங்கடா இருக்கான்? வீட்டுல. ஹாய் கைஸ், வெரி சூப்பர் சுந்தரி உள்ளியா? மச்சி நீங்கெல்லாம் பண்ண தப்புனால தான் ரகுவோட கல்யாணம் நின்று போச்சு. அதுக்காக நாமெல்லாம் போய் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாது இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். ஓகே இவன் சொல்கிறது கரெக்டா? நம்ம இப்படியே தேனி கிளம்பி போய் அந்த அணுவோட அப்பா அம்மாவை பார்த்து எப்படியா சமாதானப்படுத்தி ரகுவோட கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறோம். ஐயோ ஐயோ
அரே பாப்ரே, இல்ல உங்கெல்லாம் பார்த்தோம் தெரிஞ்சாலே எங்க வீட்டுல செருப்பால் அடிப்பாங்க. அதுவும் கல்யாணத்துக்காக தேனி வரைக்கும்னா அதான். அதுக்குதான் எங்கிட்ட சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. மனோகரனுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஊருக்கு போறோம். டேய் ஐயோ, பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஆகாத அடிப்பேன். கைஸ், ஐ ஹேவ் an ஐடியா. என்ன, நீ செத்து போனதா நீயே முன்னாடி போய் பூ சொல்ல போறியா? ஐயோ, வயசான காலத்துல ஏன்டா உண்மையை சொல்ல போறோம். தேனி என்னடா திடீர்னு தேனிக்கு? அதான் அந்த ரகு கல்யாணம் நின்று போச்சு இல்லை, அதான் அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசி அதை சால்வ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. டே, உண்மை சொல்லி எங்கே போகிறீங்க? அதான் சொன்னேனே, தேனி போயிட்டு வந்துடுறோன்னு. இந்த முகரக்கட்டைகள்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்க போகிற மாதிரியே தெரியுது. உண்மை சொல்லு. ஸ்டாப். நாங்கள்லாம் கோவா போகிறோம். நானே அப்படியெல்லாம் போகும்ல, அந்த சமயத்தில் குடிச்சது. ஃபெனி, ஓ ஓகே, நைஸ், ஓகே, வேறு யாரும் தெரியும்? தெரியாது, ரெண்டு பிடிச்சி கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.